நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்காக மற்றும் பாலிடெக்னிக் தேர்விற்காக பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்கள். தொடர்ச்சியாக நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் கேட்கக்கூடிய வினாக்கள். இந்த ஆன்லைனில் டிஆர்பியினுடைய தேர்வுகள் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்ததிலிருந்து தொடர்ச்சியாக நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வியானது, முதல்ல பாலிடெக்னிக் எக்ஸாம் வருமா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் முதல்ல வருமா என்பது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம். தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கடந்த 2-3 நாட்களாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை குறித்த முழுமையான தகவலானது இங்கு வழங்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இந்த ஆன்லைனில் எப்படி எக்ஸாம் வைக்க போகிறாங்க, அதற்கான ப்ராசஸ்லாம் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வந்து உங்களுக்கு வினாத்தாள் வடிவமைப்பதற்காக அவர்களுடைய கலந்தாய்வு கூட்டமானது மதுரையில் நடைபெற்று வினாத்தாள் வடிவமைக்கக்கூடிய பணிகளும் தொடங்கிருச்சு. தற்பொழுது ஆன்லைனில் இந்த தேர்வு நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய கணினி ஆய்வகங்களை பயன்படுத்துவதற்கு, அது மட்டும் இல்லாமல் அங்கு பணியாற்றக்கூடிய லேப் டெக்னீஷியன், ஸோ இவங்களுடைய லிஸ்ட்டையுமே கணக்கெடுத்துருக்காங்க. அதை பற்றிய நாளிதழில் வந்த செய்தியை தான் நம்ம முழுமையாக பயன்படுத்துகிறோம். இந்த தேர்வானது எப்படி நடத்த போகிறாங்கன்னா, கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்த பாலிடெக்னிக் தேர்வு, பல்வேறு முறைகேடு காரணமாக இந்த பாலிடெக்னிக் தேர்வானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருந்தது பிஜிடிஆர்பி எக்ஸாம், இதுவுமே வந்து கொரோனா தொற்று ஒரு சில காரணங்கள்னால இதுவுமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இரண்டு தேர்வுமே ஆன்லைனில் நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு செப்டம்பரில் தொடங்கி நவம்பருக்குள்ளே நாங்கள் முடிச்சுருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது எது முதல்ல வரும்னா, ஏற்கனவே பாலிடெக்னிக் தேர்விற்கு தேவையான அனைத்து ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு எக்ஸாம் மட்டும்தான் வைக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடியது. அதே மாதிரி கல்லூரி பேராசிரியர்கள், ஸோ இந்த இரண்டு தேர்வுகளும் முதலில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சற்று ஓரிரு நாட்களுக்கு முன்பு நம்மளுக்கு கிடைத்த துறை ரீதியான தகவல்னால் இது தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம் மட்டும்தான் வைக்கணும், மற்ற ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம அறிவிப்பு கொடுத்து, அதாவது ஆன்லைனில் அப்ளிகேஷனுக்கான அறிவிப்பு கொடுத்து அடுத்த எக்ஸாம் வைக்க வேண்டியது இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் சரி, பாலிடெக்னிக் எக்ஸாம் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அங்கிட்டு 1 or 2 months பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்துடும். காலங்கள் என்று பார்த்தால் நம்மளுக்கு இனி 1-3 காலம்தான் இருக்குது. அதில் பாலிடெக்னிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 or 2 months உங்களுக்கு எக்ஸாம் ஃபினிஷ் ஆகக்கூடிய டைமிங் இருக்குது. அங்கிட்டு 15 வந்து பிஜிடிஆர்பிக்கு கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ரெண்டு தேர்வுமே எழுதுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரெண்டு தேர்வுமே ஒரே நாள் இராது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்விற்கு அறிவிப்பு கொடுத்து உங்களுக்கு எக்ஸாம் நடத்தணும், இதில் எக்ஸாம் மட்டும்தான் நடத்தணுங்கும் போது விரைவில் நடந்துடும் பாலிடெக்னிக் எக்ஸாம். அதனால் நண்பர்கள் யாருமே சோர்ந்து போயிட வேண்டாம், உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுடைய பிளானை கரெக்டாக வகுத்துக்கோங்க. ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு தேர்வுமே அறிவிப்பதற்கு டிஎன்பிசியாக இருக்கட்டும், அடுத்து வந்து உங்களுக்கு இபிஆர் கூட எல்லாமே அறிவிக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் நமக்கான தேர்வு என்னங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒவ்வொரு நண்பர்களுமே உங்களுடைய பயிற்சியை சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.